நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதுவரை பாசிட்டிவ் எனப்படுகின்ற சில உயர்நிலை ஜாதக அமைப்புகளையே பார்த்துவிட்ட நிலையில், அதாவது ஒரு மனிதனுடைய ஹையர் எண்டு ஒரு எல்லாவற்றிலும் சுபத்துவமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலையையும் பார்த்துருக்கிறோம். சில நிலைகளில் வாழ இயலாத ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாபத்துவமான ஜாதகத்தின் அமைப்புகளையும் விளக்கி இருக்கிறேன். தற்போது இரண்டிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒயிட் காலர் கிரைம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மோசடியாளர், அதாவது பார்த்தால் தெரியாதவர், கிரிமினல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்புகளை, அதாவது ஏமாற்றுக்காரர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். பார்த்தவுடன் தெரிகின்றவர்கள், பார்த்தவுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தொல்லவரை போல தெரிந்து ஒயிட் காலர் கிரைம் என்று சொல்லப்படக்கூடிய சாதுரியமாக பேசி சமாளிக்கக்கூடிய சில நிலைகளை செய்பவர்கள்னு சொல்லலாம். இப்போ அதாவது ரோட்டில் வந்து எந்த விதமான ஒரு அழுக்கு உடையோடு அழுக்கு துணியோடு இருந்து திருடி கொண்டு ஓடுகிறவரும் ஒரு வகையில் கிரிமினல் தான். ஆனால் உயர்தரமான நவீன உடைகளை வந்து ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிக்கிட்டு இது போன்ற அமைப்புகளில் இருந்து அதன் பிறகு மோசடி செய்கிறவரும் பண மோசடி செய்கிறவரும் ஒரு கிரிமினல் தான் இல்லையா? அப்படியானால் இந்த கிரிமினல் தன்மைகளுக்கு எது காரணமாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பாவக அமைப்பில் 6, 8, 12 இடங்கள் கிரிமினல் தனத்தை குறிக்கின்ற ஒரு கிரகங்கள். அதாவது 8 இடம் உங்களுக்கு மோசடியையும் 12 இடம் அதனால் ஏற்படுகின்ற விரயங்களையும் சிறைவாசத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். 8, 12 இடங்கள் கடுமையான ஒரு மோசடி தன்மையை குறிக்கக்கூடிய இடங்கள். 6 இடம் நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் ஏமாறுறீங்க அப்படிங்கிறதையும் காட்டும். 6, 8 ஒரு ஒத்த தன்மையை கொண்ட ஒரு விதமான இடங்கள். 12 இடம் காராகிரக வாசம் என்று சொல்லப்படக்கூடிய குற்றம் செய்கின்ற விதம், குற்றத்தின் தன்மை, அவைகளை பொறுத்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள். 6, 8, 12 பாவகங்கள் எப்போது அதிகமான பாபத்துவத்தை பெற்றிருக்கின்றதோ, பெற்று அதனுடைய தசை அமைப்புகள் நடக்கின்றதோ, அப்போது அவர் வந்து ஒரு வெளியே தெரிகின்ற ஒரு கிரிமினல் குற்றவாளியாகிறார். ஒரு கொலை குற்றமோ அல்லது கற்பழிப்பு குற்றமோ, இவர் இப்படி தான், இவர் குற்றவாளி தான் அப்படின்ற மாதிரியும். அதே மாதிரி சனி எப்பொழுதாவது 2 பாவகத்தை தொடர்பு கொள்ளும் போது, சனி பாவத்துவமாகி 12 இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 3 பார்வையால் 2 இடத்தை தொடர்பு கொள்வது, அல்லது 8 இடத்தில் பாவத்துவமாக இருந்து தன்னுடைய நேரெதிர் 7 பார்வையால் கடுமையான அமைப்பில் தன்னுடைய நேரெதிர் 7 பார்வையால் அவர் வந்து இதில் இருக்கிறது, அதாவது பாபத்துவமாக இருந்து அந்த வாக்குஸ்தானன்ற ரீதியில் சொல்ல வைக்கிறேன். அதாவது சனி பொய்யில் பிழைக்க வைப்பவர். 12 பாவகத்தில் இருக்கும் பொழுது சில 3 பார்வையால் 2 இடத்தை பார்க்கிறார். 8 பாவகத்தில் மறையும் பொழுது தன்னுடைய 7 பார்வையால் இந்த இடத்தை பார்க்கிறார், 2 இடத்தை பார்க்கிறார். சில நிலைகளில் மட்டும் இந்த முதல் 2 இடங்களும் மிக மோசமானவை. அவர் 2 இடத்தை பார்க்கும் பொழுது வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். சனி 2 இடத்தோடு பாபத்துவமாக இருந்தால் அவர் பொய் சொல்வார். ஒரு கிரிமினல் தனத்தின் அடிப்படை தன்மை பொய்யில் வருகிறது. ஒரு ஏமாற்றுதல் அப்படிங்கிறது எல்லாருனாலையும் ஒரு மனசு வந்து பொய் சொல்லிட முடியாது. சில பேர் பொய் சொல்லும்போதே கண்ணோடு பார்க்க மாட்டார்கள். தன்னை அறியாமல் மனசாட்சி உள்ளவனுக்கு அந்த கண்ணோடு கண் பார்த்து பேசுகின்ற தன்மை பொய்யில் வராது. அப்போ அந்த நிலைமையில் அவர் வந்து தன்னை அறியாமே தள்ள குனிஞ்சிடுவார். காவலர்கள் அதை அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது இப்படி தான். ஒரு பெரிய மகா பெரிய கிரிமினல் தான் பொய் பேசும்போது கூட மிக சகஜமாக இன்னொருத்தர் கண்ணை பார்த்து பேசுவார். ஆக சனி எப்பொழுது 2 இடத்தை பாபத்துவமாக தொடர்பு கொள்கிறார்களோ, சில நிலைகளில் மட்டும் 5 இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 10 பார்வையால் 2 இடத்தை பாவத்துவமாக பார்க்கும் பொழுது அவர் ஒருவர் பொய் சொல்லுவார். சில இடங்களில் இந்த 5 பாவகம் கொஞ்சம் ஒரு பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் நல்ல மேன்மையான பாவகம். இங்கே அந்த சனியாக இருந்தாலும் குறைந்த அளவு பாவத்துவம் தான் இருக்கும். அதே 8 சனி மறைகின்ற போது அங்கே பாவத்துவம் கூடுதலாகிறது. 12 மறையும் போது பாவத்துவம் கூடுதலாகிறது. 2 இடத்தை பார்க்கிறார். அந்த இருக்கின்ற பாவகத்தின் பகை நீச்ச தன்மையை பொறுத்து சனி என்ன செய்கிறார், 2 பாவகத்தை பார்த்து ஒரு அடிப்படை மனிதனை பொய்யனாக்குகிறார். அப்போ அந்த பொய்த்தன்மை வந்துவிட்டாலே ஒருவருக்கு
இரண்டாம் பாவகத்தை சனி பார்த்து அந்த பொய்த்தன்மை வந்துவிட்டாலே அங்கே கிரிமினல் என்று சொல்லப்படக்கூடிய ஏமாற்றும் தன்மையின் ஆரம்பம் ஆகிவிடும். அவர் ஒயிட் காலர் கிரிமினலா, அழுக்கு தன்மையோடு ஒரு பசிக்கு செய்கிறாரா, செயின் ராபரி பண்ணுறாரு இல்லையா, ஒரு இளைஞன் ரெண்டு பேர் வந்து பைக்கில் போயிட்டு செயின் ராபரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் இவங்க தான் கிரிமினல்கள் தான். அதையும் தாண்டி கொலை செய்கிறவரும் கிரிமினல் தான். எல்லா நிலைகளிலும் ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு டீசெண்டாக இருந்துக்கிட்டு ஏமாத்துறாரு, பண விஷயங்களில் ஏமாத்துறாரு இல்லையா, அதை அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு ஏமாத்துறாருல, அவர் ஒயிட் காலர் கிரிமினல்னு சொல்லுவோம். டீசெண்டாக இருப்பார், அவரை பார்த்தாலே அவர் லக்ஸரியாக தொழிலதிபர் மாதிரி இருந்து கொண்டு ஏமாத்துறாங்க இல்லையா. இப்போது நான் உதாரணமாக காட்டப்போவது அந்த ஒயிட் காலர் கிரிமினல் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தை இப்போது உதாரணமாக உங்களுக்கு காட்டப்போகிறேன். இந்த ஒயிட் காலர் கிரிமினலில் உள்ள தன்மைகள் என்னென்னா, சுப கிரகங்கள் எப்போது 6, 8, 12 பாவத்துவமாக தொடர்பு கொள்கிறதோ அப்போது ஒரு வித்தியாசத்தை, சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமவடு என்கின்ற ஒரு தன்மைகள் வந்து நம்முடைய ஒரு நிலையில் படிநிலைகளை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கும். ஒரு ஒரு அமைப்பில் ஒருத்தன் கிரிமினல் தான், அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு கிரிமினலாக இருக்கிறார் அப்படிங்கிற போது இங்கே வந்து சுபத்துவம் பாபத்துவத்தின் அடிப்படையில் ஒயிட் காலர் கிரிமினலாக இருக்கிறாரா, அல்லது இவரே வந்து அனைத்தும் தெரிந்து நாம் வந்து வெளியிலேயே நம்ம வந்து குற்றவாளி தான் என்பதை தெரிந்து கொண்டாலும் பரவாயில்லை என்பது போன்ற ஒரு நிலைகளோடு தொடர்பு கொண்ட அமைப்பில் இருக்கிறாரா என்பதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். சரி, இப்போது முற்றிலும் 6, 8, 12 பாவகங்கள், இந்த 6, 8, 12 பாவகங்களும் பாவக்கிரகங்களின் இருப்பு பார்வை தொடர்பினால் பாவத்துவமாகி அந்த பாவகங்களின் அதிபதிகளாக 6, 8, 12 குடையவர்கள் பாவர்களாகி, ரெண்டு தன்மை வேற வேற தன்மை, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மெதுவாகவே சொல்லுகிறேன். 6, 8, 12 பாவகங்கள் சுவருடைய வீடுகளாக இருந்தாலும் அங்கே பாவர்கள் அமர்ந்திருப்பது அந்த வீட்டை பாவத்தன்மையாக்குகிறது. அப்போது ஒருவித நிலை 6, 8, 12 இடங்கள் பாவருடைய வீடுகளாகவே இருந்து அங்கே பாவர்களாக பாவர்கள் அமரும்போது கூடுதல் பாவத்துவ தன்மை வரும். எங்கே சுவர்கள் இணைகிறார்களோ, பார்க்கிறார்களோ, தொடர்பு கொள்கிறார்களோ அப்போது அங்கே சுபத்தன்மை அவர்களுடைய ஒலிக்கு ஏற்றாற் போல இருக்கும் என்பது ஒரு நான் சுபத்துவ பாவத்துவ சூட்சும விதியில் சொல்கிறேன் இல்லையா. ஆக நேரடியான 6, 8, 12 இடத்து பாவத் தொடர்புகள் முழுக்க முழுக்க ஒரு ஜாதகருக்கு அமையும் பொழுது அங்கே கடுமையான நேரடியான குற்றத்தை செய்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட பயப்படாமல் அடிக்கடி ஜெயிலுக்கு போய்கொண்டு வருகின்ற தன்மை வந்துவிடும். இந்த நிலையை சனி உறுதி செய்வார். ஏனென்றால் கிரிமினல் தனத்தின் மொத்த உருவம் குத்தகை சனிதான். அவர் டீசெண்டாக ஏமாத்துறாரா, டீசெண்ட் நேரடியாக ஏமாத்துறாருன்றதை சனியுடைய சுபத்துவ அமைப்போல வச்சுக்கணும். சனின்னாலே திருட்டுத்தனம், நயவஞ்சகம், இது சில பேருக்கு வந்து மனசு கஷ்டத்தை கொடுக்குது. எந்த இடத்துல அந்த சனியை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் உண்மை. எல்லோரும் பொய் சொல்லிவிடுவதில்லை. எல்லோரும் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து பிச்சை எடுத்தாலும் கூட சில நிலைகளுக்கு கீழே இறங்காதவர்கள் இருக்கிறார்கள். ஆயினும் வசதியாக இருந்தாலும் கூட சில த்ரில் போன்ற நிலைமைகளுக்காக அடுத்தவரை ஏமாற்றி அதில் வருகின்ற ஒரு த்ரில் அனுபவிக்கிறவங்களாம் சில பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம பார்க்கின்ற அனுபவங்கள், ஒரு சகல தரப்பினரையும் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜோதிடன்ற முறையில் சில ஜாதகங்களை ஒரு ஒரு ஆய்வு நோக்கத்திற்காக உங்களுக்கு விளக்குகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் வந்து ஒரு அகில இந்தியாவையும் கலக்கி ஒரு மோசடி குற்றத்தில் மாட்டி கொண்டு விட்டு தற்போதும் சிறையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகம் கூட ஒருவருடைய அமைப்பில் ஜாமீன் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அந்த இப்போது சிறையில் இருக்கின்ற நான் சொல்லுகின்ற அந்த நபர் வந்து மிக பிரபலமான ஒரு குற்றத்தை செய்துவிட்டு தற்போதும் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். அகில இந்தியாவிலும் அறியப்பட்டவராக இருக்கிறார். அவரை சார்ந்தவர்கள், ஒரு ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள், எல்லோ ஜோதிடரும் போயிருப்பாங்க. எல்லாருமே ஜோதிடர்னு வந்துட்டாலே இப்போது ஜாமீன் ட்ரை பண்ணலாமா, அப்போ ட்ரை பண்ணலாமா, இவர் வருவாரா, வழக்கு எப்படி இருக்கும், எல்லாருக்கும் உள்ள ஆர்வத்தை போல குற்றம் செய்பவர்களுக்கும் ஜோதிட நம்பிக்கை வந்துவிட்டால் நிச்சயமாக அந்த அமைப்பு உள்ள இருக்கும். அதே நேரத்தில் கீழ்நிலையில் குற்றம் செய்பவர்களும் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்கு. எல்லா நிலையிலையும் சகல தரப்பட்ட அமைப்புகளையும் ஒரு ஜோதிடருக்கு ஜாதகங்கள் வரும். இங்கே ஒருவருடைய ஜாதகம் இப்போது திரையில் வரப்போகிறது. திரையில் இருக்கின்ற ஜாதகத்தை போட சொல்லுகிறேன். ஆதார ஒரு அமைப்பை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி கடுமையான அமைப்பில் இருக்கும் பொழுது, சனி கடுமையான ஆதிபத்திய ரீதியிலும் பாவக ரீதியிலும்
தன்னுடைய காரக ரீதியிலும் கடுமையான கெடுபலங்கள் அமைப்பில் இரண்டாம் பாவகத்தோடு சம்பந்தப்படும் பொழுது அவர் பொய் சொல்பவராக இருப்பார். அந்த பொய் அதே சனி கூடுதல் சுபத்துவமாக இருக்கும் பொழுது, கூடுதல் சுபத்துவமாக வேறு விதமான நிலைகளில் இருக்கும் பொழுது அங்கே என்ன அமைப்பு வந்துவிடும்னா, வழக்குரைஞர் என்று சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருவரை காப்பாற்ற பொய் சொல்வதற்காக, கடமைக்காக பொய் சொல்லுகின்ற வழக்குரைஞர் அமைப்பாகவும் வந்துவிடும். இதில் உள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு படிநிலைன்னு வந்துட்டோம்னா, ஜோதிடத்தில் இவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அமைப்பிற்கு வந்து விட்டோம் என்றால், படிநிலை அமைப்புகளில் மிக நுணுக்கமான வித்தியாசங்களை உணர்ந்து கொண்டு தான் ஜாதக பலனை அறிய வேண்டும். இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வரப்போகிறது. இந்த ஜாதகர் இவரை பற்றின ஒரு முன்னுரையும் சொல்லிடுறேன். இந்த ஜாதகர் சரி, முதல்ல திரையில் போட்டுருவோம். 14 மே 1981 14 மே 1981 ஆரேகால் மாலை 6 மணி 15 நிமிடம் மதுரையில் பிறந்த ஜாதகர். 14 5 1981 6:15 மாலை மதுரையில் பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகம் இப்போது ஜாதகம் திரையில் தெரிகிறது. துலாம் லக்னம், துலாம் லக்னத்தின் லக்னத்தை பாவரான செவ்வாய் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக லக்னத்தை செவ்வாய் பார்க்கிறார். துலாம் லக்னம், 4இல் கேது 7இல் செவ்வாய். லக்னாதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருந்து 8இல் பூரணமாக மறைகிறார். சூரியன் புதன் சுக்கிரன் 8இல் மறைவு, 10இல் ராகு, 12இல் சந்திரன் குரு சனி. சந்திரன் குரு சனி இது ராசி கட்டம். பிறந்தபோது தசாபக்தி இருப்பு, சந்திரதசையில் 9 வருடம் 2 மாதம் 2 நாட்கள். சந்திரதசையில் 9 வருடம் 2 மாதம் 2 நாட்கள். தற்போது இவருக்கு குரு தசையில் 2015ஆம் ஆண்டு முதல் குரு தசையில் புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 2015 குருதசை ஆரம்பம், தற்போது குருதசையில் புதன் புக்தி மார்ச் 17 3 2020 முதல் 2022 ஜூன் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ குருதசையில் புதன் புக்தி, இந்த குருதசையில் புதன் புக்தின்றதை நீங்கள் எப்படி கூட எடுத்துக்கலான்னு சொன்னால், 12ஆம் வீட்டில் இருக்கின்ற குருதசையில் 8ஆம் வீட்டில் இருக்கின்ற புதன் புக்தி, 8 12ஆம் அமைப்புகள் உள்ள அமைப்பு. அம்சத்தையும் பார்த்து விடுவோம். நவாம்சம் இப்போது திரையில் வந்திருக்கிறது. நவாம்சத்தில் மிதுன லக்னம், அங்கேயே மிதுனத்தில் புதன், துலாத்தில் செவ்வாய் ராகு, மகரத்தில் சூரியன், மீனத்தில் சுக்கிரன் குரு சனி, மேஷத்தில் சந்திரன் கேது. இதுதான் நவாம்ச நிலைமை. சரி, இப்போது இந்த ஜாதகரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். சிறு வயதில் இருந்தே, அதாவது சிறு வயதில் இருந்தே கிரிமினல் தனங்களில் ஆர்வம் உள்ளவர், ஒரு ஏமாற்றும் குணம் கொண்ட ஒரு அமைப்பு. என்ன காரணம்? லக்னத்தை செவ்வாய் பார்க்கிறார். எந்த விதமான சுபத்துவ அமைப்பும் இல்லாத லக்னத்தை செவ்வாய் பார்க்கிறார். ராசியோடு சனி சேர்ந்திருக்கிறார். லக்னம் செவ்வாயால் பார்க்கப்பட ராசி சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜியில் லக்னம் ராசி ரெண்டையுமே வந்து சேர்த்து பார்த்து கொள்ளப்படக்கூடிய ஒரு தன்மை வந்து விட வேண்டும். அதாவது லக்னம் நேரடியாக செவ்வாயால் பார்க்கப்பட்ட ஒரு ஜாதகம். லக்ன புள்ளிக்கும் செவ்வாயின் பார்வைக்கும் 7 டிகிரி தான் வித்தியாசம் இருக்குது. நேரடியாக லக்னம் செவ்வாயால் பார்க்கப்படுகிறது. அதை போலவே சனியும் சந்திரனும் 2 டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார்கள். சனியும் சந்திரனும் ராசியில், சனி ராசி என்று சொல்லப்படக்கூடிய சமணத்திற்கு காரணமான சந்திரன் இங்கே 2 டிகிரியில் சனியுடன் சேர்ந்திருக்கிறார். பிறக்கும் பொழுதே சந்திரன் தசை, சனியோடு சேர்ந்து பாவத்துவமான சந்திர தசை. அதன் பிறகு செவ்வாய் தசை. இவர்கள் எல்லோருமே சாரம் வாங்கிய நட்சத்திரமும் சரியில்லாத ஒரு அமைப்பு. அதற்கு பிறகு நான் சாரத்திற்கு நான் ராகு தசைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். சந்திர தசையும் செவ்வாய் தசையும் இவருக்கு 17 வருடங்கள். இந்த 17 வருட சந்திர தசையும் செவ்வாய் தசையும் அத்தனை பெரிய சுபத்துவம் இல்லாத தசையினால இவருடைய இளமை காலங்கள் நன்றாக இல்லை. அதை போலவே கடகத்தில் அமர்ந்த ராகுவிற்கும் 17 வயதிற்கு பிறகு 35 வயது வரைக்கும், ஏறத்தாழ 34 வயது வரைக்கும் இவருக்கு நடந்த ராகு தசையும், 11ஆம் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு எந்தவித சுபத்தன்மையும் பெறாமல் செவ்வாயின் பார்வையை மட்டுமே வாங்கிய ராகு என்பதாலும் இவருக்கு நல்ல நிலைமைகள் இல்லை. ஆக இன்று வரை இவருடைய அமைப்பு, அடுத்தடுத்து 2015லிருந்து இவருக்கு நான் வரக்கூடாது என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடத்தையே பார்த்து 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட துலாம் லக்னத்திற்கு வரக்கூடாத குருதசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இவருக்கு குருதசையில புதன் புக்தி. இந்த குருதசையில புதன் புக்தி
பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற ஆறாம் அதிபதி, பனிரெண்டாம் வீட்டாராகிய, அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்ஷன் எப்படி வருது பாருங்க. ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்க, பனிரெண்டாம் அதிபதி எட்டாம் வீட்டிலிருந்து புத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். தசாநாதன் பன்னிரெண்டில் இருக்கிறார், ஆறு குடையவர். புக்திநாதன் எட்டில் இருக்கிறார், பன்னிரெண்டு குடையவர். இந்த ஆறு எட்டு காம்பினேஷன்ஸ் வருதா கொஞ்சம் தலை சுத்தம். ஆறு எட்டு பன்னிரெண்டு காம்பினேஷன்ஸை பார்த்தீங்கனாலே அவர் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த மேஜிக் நம்பர்ஸ் ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்துட்டாலே அவருடைய நிலைமைகள் சரியில்லை என்று அர்த்தம். அதை மேம்போக்காக எப்படி கிரகங்கள் பாலிசாக கொண்டு போகுதுன்றதை பார்த்துடலாம். பிறவியில் இருந்தே கிரிமினல் தனத்தோடு இருந்த ஜாதகம், இருந்து கொண்டிருக்கின்ற ஜாதகம். பிறவியில் இருந்தே தன்னை அறியாமல், ஏன் அங்கே சனி தனக்கு ஆகாத சந்திரனோடு சேர்ந்த சனி, தனக்கு ஆகாத சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற சனி தன்னுடைய வாக்கு ஸ்தானமாகிய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார். இப்போது நான் சொன்ன நீங்க கிரிமினல்களுடைய ஜாதகங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, இந்த இரண்டாம் இடத்தோடு சனியின் தொடர்பு, பாபத்துவ சனியின் தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. இங்கே சுபத்துவமாக அவர் பௌர்ணமி சந்திரனாகத்தான் இருக்கிறார் என்றாலும் கூட, சந்திரன் பௌர்ணமிக்கு போய்கொண்டிருக்கின்ற சந்திரனாக இருந்தாலும் கூட, இங்கே சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அம்ச கட்டத்தில் ராகு கேதுக்களோடு சந்திரன் இருப்பதும் ஒரு நிலையில் பாபத்துவம். சரி, இந்த ஒயிட் காலர் கிரைம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, சில நிலைகளில் சுபத்துவம் நமக்கு என்ன செய்யும், சோறு போடும். சாப்பாடு துணிமணி காரிலேயே வருவார், சீட்டிங் பண்ணுறவர் கார்லேயே வருவார். சரி, 2015 இந்த ஒயிட் காலர் கிரைம் என்று சொல்லப்படக்கூடிய, உதாரணமாக காட்டக்கூடிய இந்த ஜாதகர் கடந்த 5 வருடங்களாகவே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்த இரிடியம், அதாவது பழமையான ஒரு இடத்துல இரிடியம் என்று சொல்வார்கள், இரிடியம் ரைஸ் புல்லிங், அதனை அடுத்து இந்த நவபாஷான சிலை இருக்கிறது, அங்கே ஒரு மிக விலை உயர்ந்த பொருள் இருக்கிறது, பாம்பு கத்திய நாகமாணிக்கம் கல் இருக்கிறது, மண்ணுளி பாம்பு 4 கிலோவில் இருந்தால் கோடிக்கணக்கில் போகும், 1800 கோடி 150 கோடி அதை விற்பதற்கு, இரிடியம் ஒரு இடத்துல வந்து தங்கத்தை விட வைரத்தை விட இது செய்கிறதுக்கு கூட விலை மதிப்பு மிக்க ஒரு 150 கோடி 200 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் நெட்ஒர்க்காக சிலர் வந்து இந்த இந்த துறையில் ஓரளவிற்கு இந்த துறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த ஒயிட் கலர் கிரைம் தெரியும். ஆட்கள் மிகவும் ஒரு மாதிரியான ஒரு பலப்பலத்தன்மையோடு இருப்பார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கும். 10 கோடி அங்கே வந்துருச்சு, 2 கோடி இங்கே வந்துருச்சுன்னுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸுக்கு காசு இருக்காது. அவர்கள் அந்த எதிராளியை வந்து கண்ணை பார்த்தே எடை போட்டு இவர் ஏமாறுவாரா ஏமாற மாட்டாரா என்பது போன்ற ஒரு துறைகள் இவரிடம் இருக்கிறது, அவரிடம் இருக்கிறது. தங்க காசுகள் புதையல் கிடைத்தது, 1000 வருடத்திற்கு முன்பு கிடைத்த தங்க காசுகள், 2000 வருடத்திற்கு முன்பு கிடைத்த தங்க காசுகள் ஓரிடத்தில் இருக்கிறது, என்னுடைய வீட்டிலேயே கிடைத்தது, நீங்கள் 10 கோடி கொடுத்தீர்கள் ஆனால் பானையை அப்படியே கொடுத்து விடுகிறேன், இது போன்ற ஒரு அமைப்புகளில் ஒருவரை ஏமாற்றி அல்லது வேறு சில வகையில் கடன் வாங்கி தருகிறேன், 50 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருகிறேன், எனக்கு 1 கோடி ரூபாய் முதலிலேயே கொடுத்து விடுங்கள் என்று காசை வாங்கியதற்கு பிறகு அவரை வந்து அப்படியே அல்லாட விடுவது போன்ற ஒயிட் காலர் கிரைமில் இவர் இருக்கிறார். இவருடைய அமைப்பே, சிறு வயதிலிருந்தே இவருடைய எண்ணங்கள் அனைத்து அமைப்புகளும் இதே போன்று ஆகிவிட்ட ஒரு ஜாதகம். ஆக இந்த அமைப்பில் கூடுதலாக இப்போது நான் சொல்லுகின்ற ஆறாம் அதிபதி, துலாம் லக்னத்திற்கு வரவே கூடாத ஆறாம் அதிபதியின் தசை நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதகத்தில் பாருங்க, லக்னாதிபதி 8 மறைகிறார். சுக்கிரனுக்கு 3 8 வீடுகள் பூரண மறைவு ஸ்தானங்கள் என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இங்கே மிக மிக முக்கியமான கிரகங்கள் 8 12 இடத்துல கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் மறைவு நிலையில் இருக்கின்றன. லக்னம் பாபத்துவமாக இருக்கிறது, ராசி பாபத்துவமாக இருக்கிறது, அங்கே குருவின் ஆதிபத்தியம், துலா லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கும் குரு ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக நன்மைகளையும் செய்வார் என்பதை அப்படியே முழுசாக புரிஞ்சுக்கணும். ஒரு நிலையில் குருவின் பார்வை, குருவின் இணைவு, கெடுதல் என்பது ஆதிபத்திய அமைப்பில் ரிஷப துலாம் லக்னங்களுக்கு பூரணமாக செயல்படும். இங்கே குருவின் பார்வை இணைவு சுபத்துவமா என்றால், அங்கே இணைவையும் இருக்கின்ற இடத்தையும் பொறுத்து தான் நீங்கள் பலன் எடுக்க வேண்டும். ரிஷப துலாம் லக்னக்காரர்களுக்கு குரு 6 8 குடையவராகி கடுமையான கெடுபலன்களை, இந்த பாயிண்டில் ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக நன்மைகளையும் செய்வார். இதே குரு தான் சீட்டிங் மூலமாக காசு கொடுக்கிறார், அது காரக நன்மை, ஏனென்றால் அவர் தன காரகன். இதே குரு தான் சீட்டிங் மூலமாக காசு கொடுப்பார். குருவின் பலன்களை ரிஷப துலாம் லக்னத்திற்கு எடுப்பதற்கான அமைப்புகள்,
அவருடைய இணைவு பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக நன்மைகளையும் செய்யும். காரக நன்மைகள் என்ன? தனகாரகன், புத்திரக்காரகன், குழந்தைகளை கொடுப்பார், தனத்தை கொடுப்பார். இங்கே ஆறாம் அதிபதியாகி இதே ரிஷப லக்னம் வந்தால் எட்டாம் அதிபதியாகி அவர் என்ன செய்வார்? அவருடைய பணத்தை அவருடைய முறைகேடான வழிகளில், ரிஷப லக்னத்திற்கு வேறு விதமான வெளிநாடு வெளிமாநிலம் பங்கு சந்தையில் ஏமாற்றுதல் அப்படி இப்படின்னு சீட்டிங் லெவலில் தான் கொடுப்பார். இந்த அமைப்புகளை மிக பூரணமாக தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த ஜாதகத்திலும் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 2015 இந்த ஜாதகர் முழு நேர அமைப்பாக இவர் வந்து இந்த மோசடியான வேலைகளில் ஒரு ஒயிட் கலர் கிரைம் என்று சொல்லப்படக்கூடிய இப்போது நான் சொன்ன அமைப்புகளில், அதாவது இருடியம் இருக்கிறது, அங்கே அந்த விலையுள்ள மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறது, 150 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்குறதையும் கொடுத்தீங்கன்னா உடனே அதை வாங்கி விட்டு விடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பேராசைப்படுகிறார்கள் இல்லையா? சீக்கிரமாக பெரிய மனிதராகிவிட வேண்டும், பணக்காரனாகிவிட வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு மயங்கக்கூடிய ஒருவர்கள்ட்ட தூண்டில் போட்டு அவர்கிட்ட வந்து பணத்தை வாங்கி பயமுறுத்தி பணம் பறிப்பது, மிரட்டி அறிவாலை காட்டி மிரட்டி பணம் பறிக்கின்ற கிரிமினல் தன்மைகளை சனி செவ்வாய் கொடுப்பார்கள், பாபத்துவமான சனி செவ்வாய் கொடுப்பார்கள். நாகரிகமான சீட்டிங் அமைப்புகளை இது போன்ற பாபத்துவமான குரு சுக்கரன் போன்றவர்கள் செய்வார்கள். இதுதாங்க பேசிக்கா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விதி. இந்த அமைப்பில் லக்னாதிபதி 8 மறைந்து லக்னம் பாபத்துவமாகி சனியும் இவரோட சனியை சந்திரனும் சனியோடு சேர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பில் கடந்த 6 வருட காலமாக 2015 எப்பொழுதெல்லாம் வந்து குருதசை ஆரம்பித்த உடனேயே இவருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவயோக சாரங்களாகவே வரும். இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற குரு உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். 8 மறைந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். 8 மறைந்த சூரியனுடைய நட்சத்திரம். ஆக மேம்போக்காக அனைத்தையும் பார்க்கும்போது துலாம் லக்னத்திற்கு அடிக்கடி நான் வந்து இதே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன வரக்கூடாது? குருதசையே வரக்கூடாது. ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு குருதசையை வரக்கூடாது. அப்படி துலாம் லக்னத்துக்கு குருதசை வந்தால் நன்மைகளை செய்ய வேண்டும், நேர்விதமான ஒரு விஷயங்களை நடக்கணும்னா என்ன நடக்கணும்? 6 இடத்திற்கு 6, 8, 12 அவர் மறைய வேண்டும். ஆக 6 இடத்திற்கு 12 மறைஞ்சு 5 இருப்பார், 6 இடத்திற்கு 6 மறைஞ்சு அவர் 11 இருப்பார், 6 இடத்திற்கு 8 மறைந்தால் அவர் லக்னத்தில் திக்பலமாக இருப்பார். இந்த நிலையிலும் கூட குரு வந்து பாவத்துவம் அடையக்கூடாது. பாவத்துவத்தின் ஒரு நிலையாக அவர் செவ்வாயோடு இணைந்திருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லை. சனியோடு சேரும்போது குரு கூடுதல் பாவத்துவத்தை அடைவார். சனியோடும் இருள் சந்திரனோடும் சேரும்போது அவர் கூடுதல் பாவத்துவத்தை அடைவார். ராகுவுடன் சேரும்போது சொல்லவே தேவையில்லை, தன்னுடைய ஒளி முழுக்க மங்கிய நிலைமையில் ராகு இழுத்த இழுப்பிற்கு எங்கே போக வேண்டுமோ அங்கே போகக்கூடிய ஒரு தன்மை அடைந்து விடுவார். ஆகவே மேற்கண்ட ஜாதகர் இந்த குருதசையில் கம்ப்ளீட்டாக இதிலிருந்து ரெக்கவர் ஆக முடியாத அளவுகளில், ஏன்னா எங்கேயாவது போய் இப்படியே வேறு வாழ வழி இல்லாத நிலைமை அல்லது வேறு வகைகளில் தன்னுடைய மனம் செல்ல முடியாத ஒரு நிலைமைகளில் இந்த ஜாதகர் இது போன்ற நிலைகளில் மட்டுமே சென்று தன்னுடைய பெயரையும் கெடுத்து கொண்டு வேறு விதமான சட்டத்திற்கான அமைப்புகளையும் மாறி இதாகிக்கொண்டு அதை பற்றி கவலையும் இல்லாமல், அதை பற்றின கவலையும் இருக்காது, இந்த மாதிரியான அமைப்புகளில் அதை பற்றிய கவலையும் இல்லாமலே பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஆழ்ந்து நான் டைமெல்லாம் சொல்லிட்டேன், ஆழ்ந்து உள்ளே சென்று ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த பாவகங்களோடு இருக்கிறது, எந்தெந்த டிகிரி அமைப்புகளில் இருக்கிறது, எந்த சாரங்களில் இருக்கிறது. ஏன் சொன்னால் லக்ன முனை 6 அதிபதியோட சாரத்தில் இருக்குது. அதுக்காக தான் நான் போட்டு சொல்லிக்கிட்டே இருந்த வீடியோ நீண்டு கொண்டே இருக்கும், நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதை லக்ன முனை இந்த அமைப்பின் குருவின் முனையில் இருக்கிறது, விசாகத்தில் இருக்குது. லக்னமே 6 பாவகம். அந்த 6 பாவகாதிபதி சுபராக இருந்தாலும் சனியோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறார். சனியோடு சேரக்கூடாது, சனியோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறார். இருக்கின்ற இடம் 12 இடம். பார்க்கின்ற தொடர்புகள் 6, 8, 12 வந்து விடுகிறது. அதாவது குரு 6 அதிபதியாகி 12 வீட்டில் அமர்ந்து 8 வீட்டை பார்க்கிறார். அங்கே சனியோடு சேர்ந்திருக்கிறார். அந்த லக்ன முனை செவ்வாயாலும் பார்க்கப்படுகிறது. இப்படி அந்த 6, 8, 12 சுத்தி சுத்தி வரும்போதே ஒருவர் வந்து எப்படிப்பட்ட தன்மையில் எப்படிப்பட்ட குண அமைப்புகளில் இருப்பார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட முடியும். அந்த அமைப்பின்படி உள்ளே சென்று பார்த்தீர்களேயானால் மிக பெரும்பாலான அத்தனை கிரகங்களும், அதாவது லக்னம் குருவின் அமைப்பில் இருக்க சந்திரன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த ஜாதகத்திற்கு துலாம் லக்னத்திற்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு இந்த நால்வரும் அவயோகர்கள். சூரிய சந்திர செவ்வாய் குரு இந்த நால்வரும் அவயோகர்கள். சுக்கிரன் சனி புதன் இந்த 3 வரும் யோகர்கள்.
இந்த அமைப்பின்படி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத குருவின் நட்சத்திரத்தில் லக்னம் அமர்ந்திருக்க ராசி சந்திரனுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. சூரியனும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆக அவயோகர்கள் அவரவர்களுடைய நட்சத்திரத்திலேயே வலிமையாக அமர்ந்திருக்க புதனும் ரோகிணி நட்சத்திரம், சுக்கிரனும் கிருத்திகை நட்சத்திரம் திரும்ப 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 சூரிய சந்திரர்கள் நட்சத்திரத்திலேயே வந்து செவ்வாய் மட்டுமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஆறுதலாக அமர்ந்திருக்கிறார். அந்த தசை 17 வயதிலேயே முடிந்து விட்டது. தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற குருவின் தசை மீண்டும் உத்தரம் நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அவயோகரான 8 மறைந்திருக்கின்ற சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. இடையில் வந்த ராகு தசைக்கு நட்சத்திர சாரம் முக்கியத்துவம் அல்ல. ராகு கேதுக்களுக்கு 5 இடத்தில் தான் நட்சத்திர சாரம். ராகு கேதுக்கள் தன்னோடு இணைந்த கிரகம், தன்னை பார்த்த கிரகத்தின் அடிப்படையில் தான் செயல்படுவார்கள். இருக்கும் வீட்டின் அடிப்படையில் தான் 5 இடம்தான் சாரபலம். அதனால் ராகுகதைகளுக்கு சாரபலத்தை அவசியமாக எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இல்லை. அடுத்து வரப்போகின்ற சனி தசையும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்குது. இருந்தும் ராகு கேதுக்களும் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகளில் இல்லை. ஆகவே வாழ்நாள் முழுக்க அவயோகர்கள் 8-12 இடத்தில் அமர்ந்த அவயோகர்கள், சூரியன் 8 இடத்தில் இருக்க, சந்திரன் 12 இடத்துல. சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் சொன்னேன், ஒளி கிரகங்கள் மறையவே கூடாதுன்னு சொன்னேன். இங்கே மேம்போக்காக பார்க்கும் பொழுது என்ன நடக்கும், சுபத்துவமாகத்தானே இருக்கிறார் சூரியன், அதிக சுபத்துவமாக இருக்கிறார். ஆயினும் ஒளி கிரகம் 8 மறைந்திருக்கிறது. ஆயினும் எந்த நிலையில், ஒரே நேரத்தில் நானே சொல்கிறேன், மறை சுபத்துவத்தை பார்க்கும்போது மறைவு அமைப்புகளை பார்க்காதீங்க, சுபத்துவமே அங்கே மேலும் இங்கே நிற்கும்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட நானே இப்போது முரண்பாடான ஒரு கருத்தை சொல்வதைப் போல ஒரு தோற்றம் ஏற்படும். ஆயினும் எங்கே எந்த விதியை முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஒளி கிரகங்கள், பூரண ஒளி கிரகங்கள் 6-12 மறைவது மாறுபாடான சாதகமற்ற பலன்களை தரும். அங்கே சுபத்துவம் சற்று அதை மட்டுப்படுத்தும். அவ்வளவுதான். சுபத்துவமே இல்லாத நிலைமையில் ஜாதகர் வீணான ஒரு பிறப்பாக இருப்பார். சுபத்துவம் இருந்தால் இப்போது சொன்னதை போல ஒயிட் காலர் அமைப்புகள், இதே ஜாதகர் கேந்திர அமைப்புள்ள, இதே ஜாதகர் கேந்திர அமைப்புள்ள பிறந்திருந்தார், கேந்திர கோண அமைப்புகளில் இந்த தசா இந்த அத்தனை சுபத்துவ அமைப்புகளும் இருந்திருந்தால் மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இருந்திருப்பார். கேந்திர அமைப்புகளும் சுபத்துவமும் கூடும்போது வேறு விதமான பலன்கள். எங்கே எந்த பலனை எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற தன்மையில தான் உயர்நிலைகள் அமைகின்றன. எல்லா நிலைகளிலும் ஒரு ஜாதகர் அடிபட்டு போனால் நம்ம சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு நிலை அவருக்கு ஜாதகத்தில் இருக்காது. இங்கே லக்னம், நட்சத்திரம், பாவகங்கள், மறைவிடங்கள், அனைத்து அமைப்புகளிலும் இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனப்பட்டு இருப்பதை பார்க்கலாம். சரி, ஜாதகர் இருக்கிறார், ஒயிட் காலராக இருக்கிறார், வெளியில் ஒரு அளவிற்கு வசதியாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தோடு நடிக்கிறார், அதற்கு மட்டுமே அங்கே சுபத்துவம் பயன்படுகிறது. அதற்கு மட்டுமே அங்கே சுபத்துவம். ஒரு வாகனம் வைத்திருக்கிறார், கார் வைத்திருக்கிறார், பெரிய பந்தாவாக இருக்கிறார், அவருக்கென்று சில குடும்பங்கள் இருக்கின்றன, அவர் எப்படி சம்பாதிக்கிறாரோ குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறார், 4 ஏமாறுகிறார்கள், 40 இன்னும் ஏமாந்தவர்களுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க, அவற்றை வாங்கி இவற்றை கொடுக்கிறார், இவற்றை வாங்கி அவற்றை கொடுக்கிறார், தண்டனையிலிருந்து ஏதேனும் ஒரு வகையில் தண்டனை அனுபவிக்காத வண்ணம் அப்படியே தப்பித்து கொண்டே இருக்கிறார், அதை விரும்பவும் செய்கிறார் என்கின்ற அத்தனை தன்மையும் சுபத்துவத்தின் அடிப்படையிலானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக அந்த ஒயிட் காலர்ன்றதுக்காக தான் அந்த ஜாதகத்தை எடுத்தேனே தவிர வேறு எந்த விதமான ஒரு சில நிலைகளில் சகலத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு ஜாதகம். ஆழமாக உள்ளே சென்று பார்க்கும் பொழுது இன்னும் சில விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் என்பதற்காக இந்த ஜாதகத்தை போட்டேன். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.